மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் தடவையாக இந்த சேனல் பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள். இஸ்ரேல் மீது திடீரென்று ஹமாஸ் படை நடத்திய தாக்குதலில் கற்பனை வயிறு கிழிந்து இறந்தார். மேலும் அவரது வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே தெரிந்த சம்பவம் நெஞ்சை பரவித்துள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்புக்கிடையே இன்று 7வது நாளாக யுத்தம் நடக்கிறது. கடந்த சனிக்கிழமை தொடங்கிய மோதல் நாள்தோறும் தீவிரமாகி வருகிறது. ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் தீவிரமாக நடத்தி வருகிறது. இதனால் அங்குள்ள கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. தற்போது வரை இருதரப்புக்கும் இடையே நடந்த மோதலில் 2000க்கும் அதிகமானவர்கள் பலியாகி உள்ளனர். இதில் இஸ்ரேல் சேர்ந்த 1400 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 6000க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். இவர்களுக்கு ஒரு நல்ல மனசையும் ஒரு இறைவன் இவர்களை படைத்த இறைவன் தான் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இவர்களோட வாழ்க்கையில். மற்றொரு செய்தி, இலங்கை செய்தி ஒன்று வந்திருக்குது. இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னு நீர்கொழும்பு பபுனுகம பழைய அம்பலம் கடற்கரையில் துண்டாக்கப்பட்ட தலை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தலை அடையாளம் காண முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளதாக போலீஸார் தெரிவித்தனர். நேற்று காலை பபுனுகம போலீஸாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய உடலிலிருந்து பிரிக்கப்பட்ட தலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தலை தொடர்பில் நீதவான் விசாரணை நடத்தப்படவுள்ளதுடன் பபுனுகம போலீஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளனர். தலையை துண்டா வட்டி போட்டு அதுக்கும் அடிச்சிருப்பான் போல. அந்தளவுக்கு மனித மிருகங்கள் நம்மளை சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசை இறைவன் தான் கொடுக்க வேண்டும். மற்றொரு செய்தி இருக்கின்றது, அந்த செய்தியையும் பார்த்துட்டு செல்லலாமல் இருக்கிறேன். கண்டி கலகா சுதுவெல்ல பகுதியில் நீரில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போன சிறுவன் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தெல்தோட்டை பிரிவின் ஆற்று பள்ளத்தாக்கில் அவரின் சடலம் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கலகா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 5வது கல்வி கற்றும் மாணவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுவன் பாடசாலை சென்று வீடு திரும்பிய சந்தர்ப்பத்தில் பாலம் ஒன்றை கடக்க முற்பட்ட நிலையில் நீரில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வீடியோ மூலம் உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு செய்தி வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ரைஸ். வணக்கம்.